வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் இனிய உற்சாகமான புத்தாண்டு வணக்கங்கள். இது உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டிசம்பர் மாதம் 29ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் 30ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும். ஓகேவா? ஸோ 29, 30 இந்த ரெண்டு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்க்கலாம். ஸோ மாணவர்கள் அனைவருமே புத்தாண்டு பிறந்த ஒரு உற்சாகத்தில் இருப்பீங்க. ஸோ புத்தாண்டு பிறந்த அனைவருக்குமே வந்து 2022 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறோம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், புத்தாண்டு பிறக்குது அப்படின்னும் போது நிச்சயமாக ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணு முன்னாடி மிக விரைவாக கடக்கக்கூடிய ஒரு மாதம். எப்பொழுதுமே சரிதான், ரைட்டா? ஸோ இப்போ பொதுவாகவே நாட்கள் அப்படிங்கிறது மிக வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ தான் வந்து நம்ம இந்த ஸ்கூல்லாம் முடித்த மாதிரி இருக்கும், காலேஜ்லாம் முடித்த மாதிரி இருக்கும். ஆனால் காலேஜ் முடித்து 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது வெகு விரைவாக கடந்து போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாள் போகிறது வேணால் கஷ்டமாக தெரியலாம், ஆனால் ஒரு வருஷம் அப்படிங்கிறது 2-3 வருடங்கள் அப்படிங்கிறது வெகு விரைவாக ஓடக்கூடிய விஷயங்கள், ரைட்டா? ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து நாட்களை வந்து வீணாக்காமல் பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானது, ஒவ்வொரு நொடியும் நமக்கு வந்து முக்கியமானது. நீங்கள் போட்டித் தேர்வுகளே வெற்றி பெறும் வரை, ஸோ வெற்றி பெற்ற பின்பு உங்களுக்கு அரசு பணியாணை அப்படிங்கிறது வீடு தேடி வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வரக்கூடிய ஒரு குரூப் 2 தேர்வோ அல்லது ஒரு குரூப் 4 தேர்வோ நிச்சயமாக ஒரு 175 வினாக்கள் போடக்கூடிய அளவிற்கு நம்மக்கிட்ட ஸ்டெபிலிட்டி இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால் நிச்சயமாக அந்த 175 வினாக்கள் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். இது விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வந்து பயன்படுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ நான் சொல்கிறது அதுதான், என்னால் ஒரு 100 கொஸ்டினுக்கு ஒரு 180 கொஸ்டின் போட முடியும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அதுக்குண்டான கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வழியை பின்பற்றி நீங்கள் வர வேண்டியது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி. ஸோ நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம ஒரு 3 மந்த்தாக பார்த்துட்டு வரோம். ஸோ 3 மாத நடப்பு நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் கரெக்டாக அவ்வளோ விஷயங்கள் நம்ம அதில் கோத்ரூ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2022 புதிதாக ஒரு நோட்டு போட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பேஜ் தான், நம்ம 10 பாயிண்ட் தான் சொல்கிறோம் அதிகபட்சமாக. அந்த 10 பாயிண்ட்டை நீங்கள் அழகாக ஒரே பேஜில் நம்ம கொடுக்கக்கூடிய நோட்ஸாகவே நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா, உங்கள் நோட்ஸ் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கே ஒரு பெஸ்ட் நோட்ஸாக இருக்கும், நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ டிசம்பர் மாதம் 29ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு 360 சிஎம் டேஷ்போர்டு. டேஷ்போர்டு அப்படின்னா என்ன தமிழ் அர்த்தம், இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ கையோடவே நம்ம தமிழ் அர்த்தங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம அப்பப்போ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கான ஆர்வம் என்னங்கிறது தெரிய வரும், ரைட்டா? நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே, எழுதுறீங்க, ஓகே, பட் ஆனால் ஒரு கேள்வி சொல்லும்போது அந்த கேள்விக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் கடந்து போனால் என்ன நடக்கும்னா, டிஎன்பிஎஸ்சியில் அதே கேள்வி உங்கள் முன்னாடி வந்து உட்காரும். அப்போ போய் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அச்சோ அன்றைக்கே சரவணன் சார் இப்படி சொன்னாரே, அந்த கொஸ்டின் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக அன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அப்படியெல்லாம் செய்யாதீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்டா? ஸோ நீங்கள் எதெல்லாம் வராது வேணான்னு தவிர்க்கிறீங்களோ அதெல்லாம் தான் வரும், வம்படியாக அதுதான் பரிசையில் வரும், ரைட்டா? சரி. ஸோ இப்போ உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், சிஎம் டேஷ்போர்டுன்னு நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், அதில் டேஷ்போர்டு அப்படின்னா அதற்கு நிகரான தமிழ் வார்த்தை என்ன? ஓகேவா? ஸோ இதை வந்து மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. TN360 சிஎம் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் தொடங்கி வச்சுருக்கார். ஓகேவா? ஸோ சென்னையில் அவருடைய அலுவலகத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உட்காந்த இடத்துலேருந்தே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும், சென்னை மாநகரத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாட்ச் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அதான் 360 அப்படிங்கிறது. 360னா 360 டிகிரியை குடிக்கக்கூடிய ஒரு சொல். தமிழ்நாடு 360 டிகிரி கோணங்களில் எங்கேருந்து வேணாலும் எந்த விஷயங்கள் வேணாலும் அவர் பார்க்கலாம், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் க்வெஸ்சன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த திட்டம். ஓகேவா? ஸோ TN360 சிஎம் டேஷ்போர்டு அப்படிங்கிறக்கூடிய ஒரு திட்டம் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சென்னையில் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ அதற்கடுத்து 2வது மிக முக்கியமான பாயிண்ட் என்ன சார்னா, கோர்பவேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடுப்பூசிங்க. ஓகேவா? கோர்பவேக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கோவிஷீல்டு, கோவேக்சின் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு தடுப்பூசி, கோர்பவேக்ஸ் அப்படிங்கிறது. உள்நாட்டிலேயே, அதாவது இந்திய திருநாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட RPD புரதம் அடிப்படையிலான தடுப்பூசிங்க. ஓகே. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட
ஆர்பிடி புரதம் அடிப்படையிலான தடுப்பூசி. இந்த தடுப்பூசியை யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோலாஜிக்கல் இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த இ அப்படிங்கிறது தான் பேர், பயோலாஜிக்கல் இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எங்கே இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியது, ரைட்டா? ஸோ தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியது. இப்போ ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுத்துக்குமே வந்து பொதுவாக தலைநகராக ஹைதராபாத் தான் இருக்கும் இன்னொரு 2 இயர்ஸுக்கு. 2024லேருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆந்திராவுக்கு அமராவதியும் தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத்தும் தலைநகராக இருக்கும். ஓகே சரி, ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கோர்பவேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆர்பிடி புரதம் அடிப்படையிலான தடுப்பூசி. ஓகேவா, இந்த தடுப்பூசியை தயாரித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பயோலாஜிக்கல் இ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். ஓகேங்களா, ரைட். ஸோ ஏற்கனவே கோவேக்சின், கோவிஷீல்டு அப்படிங்கிற தடுப்பூசிகள் எல்லாமே இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கும், ரைட்டா? ஸோ சீரம் நிறுவனம் அப்படிங்கிறது பாரத் பயோடெக் நிறுவனம், இவங்கெல்லாம் அந்த தடுப்பூசிகளை தயாரிச்சிட்டு வருவாங்க, ரைட். ஸோ அதற்கடுத்து மூன்றாவது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா மகிழ்ச்சி பாடத்திட்டம். ஓகேவா, நம்ம எப்படி இப்போ தமிழ் படிக்கிறோமோ, எப்படி அறிவியல் படிக்கிறோமோ, எப்படி கணிதம் படிக்கிறோமோ, அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை பள்ளி மாணவர்களுக்கான புக்கில் சேர்த்துருக்காங்க, சிலபஸில் சேர்த்துருக்காங்க. ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு ஏற்கனவே சேர்த்தது யார் அப்படின்னு சொன்னால் சத்தீஸ்கர், ரெண்டாவது டெல்லி. இவங்களாம் ஏற்கனவே கடந்த ஆண்டுகள்லேயே வந்து அந்த மகிழ்ச்சி பாடத்திட்டம் அப்படிங்கிறத சேர்த்துட்டாங்க. இப்போது கரண்ட் அஃபர்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது மூணாவது இடத்துல யார் சேர்த்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சமீபத்தில் மகிழ்ச்சி பாடத்திட்டத்தை பள்ளி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா, ஸோ உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணது சத்தீஸ்கர். ஓகேவா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மகிழ்ச்சி ரிலேட்டடான கொஸ்டின்லாம் வரும்போது டிஎன்பிசியில் நிச்சயமாக கேள்வி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ மகிழ்ச்சிக்கான துறை ஏற்படுத்தினது யார், மகிழ்ச்சி பாடத்திட்டம் ஏற்படுத்தினது யார், உலகத்திலேயே அதிக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மக்கள் எந்த நாட்டில் இருக்காங்க, இந்த மாதிரி வினாக்கள் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஓகே ரைட். ஸோ அதற்கடுத்து நாலாவது பாயிண்ட்டு பிஆர்ஓ, ரைட். ஸோ அது வந்து பிஆர்இ வராது, அது வேறு ஒரு இடத்துக்காக நம்ம இ டைப் பண்ணி அதை டெலிட் பண்ணல, வேறு ஒன்றும் கிடையாது. ப்ரோ அப்படிங்கிறது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ரைட்டா? ப்ரோ அப்படிங்கிறது பிஆர்ஓ அப்படிங்கிறது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், அதாவது எல்லை சாலைகள் பாதுகாப்பு அமைப்பு அவங்க தான், ரைட்டா? ஸோ எல்லை சாலைகள் நிறுவனம் அப்படிங்கிறது இவங்க தான். ஸோ இந்த ப்ரோ அப்படிங்கிறது எதற்காக இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நஹாய் அப்படின்னு சொல்லலை, நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்குதான். ஓகேவா, ஸோ அப்போ இந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது எல்லாமே சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்குது. அதே போல் பிஆர்ஓ அப்படிங்கிறது, ப்ரோ அப்படிங்கிறது என்ன சார்னா பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்குது. ஓகேவா, ஸோ அப்போ எல்லை சாலைகள் அப்படிங்கிறது எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது சாலை அப்படின்னு வரும், ஆனால் சாலை பாதுகாப்பு சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்காது, ரைட்டா? ஸோ இது யார் எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும். தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள். ஓகேவா, ஸோ ராஜ்நாத் சிங் அவர்கள், ரைட். ஸோ அதற்கடுத்து பாயிண்ட்டு, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ சட்டசபை தேர்தல் நடக்க போகுது இல்லையா, அதனால் அனைத்து தலைவர்களுடைய கவனமும் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். காரணம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே பரப்பளவில் மக்கள் தொகையில் மிகப்பெரிய ரைட்டா, ஸோ மக்கள் தொகையில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், ரைட். ஸோ இங்கே அதிகமான எம்எல்ஏக்களை பெறுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாக தான் இருக்கும். ஓகே, ஸோ தேசிய அளவிலான கட்சிகளுக்கு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய தேர்தலாகத்தான் உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த உத்தரப்பிரதேசத்தில் இப்போ அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கிறதுனால பிரதமர் மோடி அவர்கள் அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காருங்க. ஓகே, ஸோ டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஸோ அங்கே கான்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு போய் தான் இறங்குறாரு, லேண்ட் ஆகிறார், ரைட். புதுடெல்லியிலேருந்து எங்கே போய் இறங்குறாரு அப்படின்னு சொன்னால் கான்பூரில் போய் இறங்குறாரு. இந்த கான்பூரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தோட பேர் சாகரி விமான நிலையம். ஓகேங்களா, கான்பூரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு பேர் என்ன சார்னா சாகரி விமான நிலையம். அந்த பாயிண்ட் ஒன்று முக்கியமானதுங்க. அதுக்கடுத்து கான்பூர் ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி படிக்கணும் இல்லையா, ஸோ ஐஐடி கான்பூர் ஐஐடியோட பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறாரு. அந்த கான்பூர் ஐஐடி ஆரம்பித்தது 1959. ஓகேங்களா, ஸோ கான்பூர் ஐஐடியோட பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறாரு. அந்த கான்பூர் ஐஐடி ஆரம்பித்தது 1959, ரைட். ஸோ அங்கே அதனைத் தொடர்ந்து கான்பூரில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார்.
ஓகேங்களா, கான்பூரில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறாரு. ஸோ இந்த மூன்று முக்கியமான விஷயங்களையும் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொண்டிருப்பார் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கோங்க, ரைட். ஸோ அதனைத் தொடர்ந்தும் ஒரு உத்தரப்பிரதேச செய்தி தான். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சி ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு ரயில் நிலையம் இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ரயில் நிலையத்தோட பேர் மாற்றி என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லக்ஷ்மி பாய் ரயில் நிலையம். ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் தான், முன்னாடி வெறும் ஜான்சி இருந்துச்சு, இப்போ ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னு வைக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ஓகேவா, ரைட். ஸோ அப்போ ஜான்சி ரயில் நிலையம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், உத்தரப்பிரதேசம். சமீபத்தில் அந்த ரயில் நிலையத்தோட பேர் என்னென்னு மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால், லக்ஷ்மி பாய் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க, இது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய செலக்டட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வினா தான் இது. என்ன சார் இந்த வினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பேடிஎம் அப்படின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, பேடிஎம் அப்படின்ற ஒரு ஆப்பு, அதே போல் மணிகிராம் அப்படிங்கிற ஒரு செயலி, ஓகேவா. மணிகிராம் அப்படிங்கிறது, இந்த மணிகிராம் அப்படிங்கிறது என்ன, இந்த வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கம்பெனி தான் வந்து இந்த மணிகிராம் அப்படிங்கிற கம்பெனி. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேடிஎம்மும் மணிகிராமும் இணைந்து முதன் முதலாக, ரைட்டா, வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் டைப் பண்ணி நேரடி சர்வதேச பண பரிமாற்றத்தில் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, தொடங்குறாங்க, ஓகேவா. நேரடி சர்வதேச பண பரிமாற்றனை தொடங்குறாங்க அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது உத்தரப்பிரதேசத்தில் இப்போது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் போய் அங்கேருந்து வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர் மூலமாக அனுப்பி அவங்க ஒரு கோடு கொடுப்பாங்க, அந்த கோடு எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும், அப்படிலாம் கிடையாது. பட் இப்போ வந்து உங்களுக்கு பேடிஎம் ஆப் இருந்துச்சுன்னா, சிங்கப்பூர்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அவர் என்ன பண்ணிடுவார்னா, பேடிஎம் மூலமாக பணத்தை அனுப்பிடுவார், ரைட்டா. ஸோ அப்போ சர்வதேச நேரடி பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது பேடிஎம் யாரோட இணைந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னால், மணிகிராம் அப்படிங்கிற நிறுவனத்தோடு இணைந்து தொடங்கியிருக்காங்க, ரைட்டா. ஸோ பேடிஎம் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 2010, ஏன்னா இது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டாங்க, அதனால் நம்ம படிக்கிறோம், ஓகேவா. பேடிஎம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பித்தது 2010. தலைவர் பேடிஎம்மோட இயக்குனர், ஓகே, ஆரம்பித்தவரும் அவர் தான், இயக்குனரும் அவர் தான். யார் அப்படின்னு சொன்னால், விஜய் சேகர் சர்மா, ஓகேவா. ஸோ பேடிஎம் ஆரம்பித்ததும் அவர் தான், பேடிஎம்மோட இயக்குநரும் அவர் தான், விஜய் சேகர் சர்மா. பேடிஎம்மோட தலைமையிடம், பேடிஎம் நிறுவனத்தோட தலைமையிடம் இந்தியாவில் எங்கே இருக்குது சார் அப்படின்னு சொன்னால், உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருக்குங்க, ஓகேவா. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பேடிஎம்மோட தலைமையிடம் இருக்குது, ரைட். ஸோ அதற்கடுத்து இதுவும் போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான், 2022 ஓகேவா. ஸோ அதாவது நம்ம இந்த வருஷம் 2022 வந்துருச்சு இல்லையா, இந்த வருஷத்துக்கான உலக புத்தக தலைநகரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரை யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க, ரைட். இந்த புத்தக தலைநகரங்கள்லாம் யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் வந்து அறிவிப்பாங்க, ரைட். ஸோ அந்த வகையில் 2022 உலக புத்தக தலைநகரமாக எந்த ஊர் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கௌதலஜாரா, ஓகேவா. கௌதல ஜாரா இந்த நாடு, இந்த நகரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மெக்சிகோவில் இருக்குங்க, ரைட். மெக்சிகோ நாட்டில் இருக்கக்கூடிய கௌதல ஜாரா அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் தான் 2022 அதாவது இந்த வருஷத்துக்கான உலக புத்தக தலைநகரம், ஓகேவா. ஸோ போன வருஷம் அதாவது 2021 எந்த புத்தக தலைநகரமாக இருந்துச்சு, எந்த ஊர் அப்படின்னு சொன்னால், திபிலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், ஓகே. திபிலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம், இந்த நகரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியா நாட்டில் இருக்குது, ஓகேவா. ஸோ ஜார்ஜியா நாட்டில் திபிலிசி அப்படிங்கிறது போன வருஷத்தோட உலக புத்தக தலைநகரம். 2020 புத்தக தலைநகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலேசியா தலைநகர் கோலாலம்பூர், ஓகேவா. ஸோ மலேசியாவுடைய தலைநகர் கோலாலம்பூர் தான் 2020 தலைநகரம், ஓகேவா. சரி, ஸோ அதற்கடுத்து ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஓகேங்களா. ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட புதிய சிஇஓவாக, ரைட், புதிய நிர்வாக இயக்குநராக கமலேஷ் காந்தி என்பவர் நியமனம் செஞ்சுருக்காங்க, ரைட். ஸோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட புதிய சிஇஓவாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமலேஷ் காந்தி, ஓகேவா, ரைட். ஸோ அதற்கடுத்து டேஸ்ட்மெண்ட் டுட்டு, இவரும் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். டேஸ்ட்மெண்ட் டுட்டு அப்படிங்கிறவர் சமீபத்தில் மரணம் அடைஞ்சிருப்பார், ஓகேவா. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர், ஓகேவா. தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர், 1984 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர், ஓகேவா. ஸோ 1984 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர், தென்னாப்பிரிக்காவில் கருப்பினத்தவருக்கு ஆதரவாக
நிறைய விஷயங்கள் போராட்டங்கள்லாம் செஞ்சிருப்பார். வெள்ளை இனத்தவரை எதிர்த்து ஸோ நிற பாகுபாடு காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடியிருப்பார். நெல்சன் மண்டேலா கூடலாம் இணைந்து போராடியிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 1984 அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ இவரை வந்து பாரக் ஒபாமா என்ன வர்ணிக்கிறார் அப்படின்னா, ஹீ இஸ் அ மாரல் காம்பஸ் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாருங்க. ரைட்டா? ஸோ அவர் வந்து ஒரு மாரல் காம்பஸ் அப்படின்னு சொல்லி, இது மாரல் காம்பஸ் அப்படின்னா திசை காட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா? ஸோ எந்த விதமான சமயங்களுக்கும் உட்படாத ஒரு பொதுவான ஒரு திசை காட்டியாக அவர் வந்து இருந்திருப்பார். ரைட்? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து தென்னாப்பிரிக்காவை, அதாவது டேஸ்ட்மென்ட் டுட்டு தென்னாப்பிரிக்காவை என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காருன்னா, வானவில் தேசம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கார். ஓகேங்களா? டேஸ்ட்மென்ட் டுட்டு தென்னாப்பிரிக்காவை என்ன சொல்லி அழைச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், வானவில் தேசம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கார். ரைட்? ஸோ அப்போ சமீபத்தில் தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற டேஸ்ட்மென்ட் டுட்டு அப்படிங்கிறவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. பராக் ஒபாமா இவரை மாரல் காம்பஸ் என்று வர்ணிச்சிருக்காரு. வானவில் தேசம் என தென்னாப்பிரிக்காவை அழைத்திருக்கார். ரைட்டா? ஸோ அதற்கடுத்து, உலகின் முதலாவது இரட்டை பயன்முறை வாகனம். ரைட்டா? ஸோ இரட்டை பயன்முறை வாகனம் அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, இந்த வாகனம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்லேயும் ஓடும், சாலையிலையும் ஓடும். அதான் டியூவல் யூசேஜ். ஓகேவா? ஸோ உலகின் முதலாவது இரட்டை பயன்முறை வாகனம் அப்படிங்கிறது ட்ரெயின் ரயில்வே ட்ராக்லேயும் ஓடக்கூடியது, ட்ரெயின் மாதிரியும் இருக்கும், கார் மாதிரியும் இருக்கும். ஸோ அதுதான் அந்த டியூவல். ஓகேவா? ஸோ அது வந்து எந்த நாடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஜப்பான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சார். ஓகே? ஸோ ஜப்பான் நாட்டோட கையோ அப்படின்னு, கையோ, ரைட்டா? ஸோ கையோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்தில் இந்த உலகின் முதலாவது இரட்டை பயன்முறை வாகனத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரைட்? ஸோ அத்தனை தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது தான் ஜப்பான். மீண்டும் ஒரு முறை தங்களுடைய தொழில்நுட்பத்திற்கு சான்றாக அவர்கள் இந்த வாகனத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 29 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். ரைட்டா? ஸோ கையோட டிசம்பர் மாதம் 30 நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் இருக்கும்போது நம்ம படிச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ டிசம்பர் 30 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். இந்த நடப்பு நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு ஒரு சின்ன தகவல், நம்முடைய நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு 3 நடப்பு நிகழ்வுகள் நம்ம முழுமையாக கொடுத்துருப்போம். இதிலேருந்து நீங்கள் நம்ம கொடுத்ததுலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கூட, குரூப் 2 தேர்விற்கு, குரூப் 4 தேர்விற்கு, நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் கேட்கக்கூடிய அத்தனை வினாவிற்கும் கரெக்டாக பதிலளிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் படிங்க. நிச்சயமாக நம்மளால் இந்த வருஷத்துக்குள்ள அரசு அதிகாரியாக ஆக முடியும். நீங்களும் எங்களைப் போல ஒரு அரசு அதிகாரியாக வருவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரைட்டா? சரி. ஸோ டிசம்பர் 30 நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, நமக்கு நாமே. ஓகே? ஸோ நமக்கு நாமே அப்படிங்கிற திட்டத்திற்காக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 50 ஒதுக்கீடு செஞ்சுருக்கார். ரைட்டா? நமக்கு நாமே அப்படிங்கிற திட்டத்திற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 50 ரூபாய் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒதுக்கீடு செஞ்சுருக்கார். இது எதற்கானது இந்த நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு சொன்னால், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா? மகளிர் சுய உதவி குழுக்கு கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த நமக்கு நாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்திற்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 50 ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ரைட்? இப்போ இந்த திட்டத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 1997-98 இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்? 1997-98 இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2001-2002 இந்த திட்டத்தோட பேர் மாற்றுறாங்க. ஓகேவா? 2001-2002 இந்த திட்டத்தோட பேர் நமக்கு நாமே அப்படிங்கிறதுல இருந்து கிராம தன்னிறைவு திட்டம் அப்படின்னு சொல்லி மாறுது. ஓகேவா? ஸோ நமக்கு நாமே அப்படிங்கிற பேர்லேருந்து என்ன பேர் மாறுது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராம தன்னிறைவு திட்டம் அப்படின்னு சொல்லி மாறுது. ரைட்? அதே போல் 2007-2008 அகெயின் சேஞ்ச் டு, மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு மாறுதுங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு நாமே திட்டம் தொடங்கப்பட்டது 97-98. அதே போல் 2007-2008 அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ 2001 நடுவில் கிராம தன்னிறைவு திட்டம்னு பேர் மாறி இருக்கும். இந்த திட்டத்திற்காக தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், 50 ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்குவதை அவர்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது.
ரெண்டாவது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் விளைநிலம்னா நம்ம இந்த கொள்ளை கழனின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி விளை நிலத்தில் ஒரு உரை கிணறு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சார், ரைட்டா? ஸோ விளை நிலத்தில் உரை கிணறு அப்படிங்கிறது சமீபத்தில் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி தொல்பொருள் ஆராய்ச்சி இடத்துல தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்டா? ஸோ விளை நிலத்தில் உரை கிணறு அப்படிங்கிறது சமீபத்தில் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இருக்கக்கூடியதில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ கீழடியில் தற்பொழுது 7ஆம் கட்ட அகழாய்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த கீழடியை பொறுத்த வரைக்கும் முதல் 3 கட்ட அகழாய்வுகளுக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கியிருப்பாங்க. 4ஆம் கட்ட அகழாய்விலிருந்து மாநில அரசாங்கம் தான் வந்து நிதி ஒதுக்கி அந்த அகழ்வாய்வை செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறத ஞாபகம், ரைட்? அதற்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த வருஷத்திலேயே மிக மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று, ரைட்? 2021ஆம் ஆண்டிற்கான நிச்சயமாக இதை வச்சு இதோட பேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க, ஓகேவா? அதனால் கண்டிப்பாக இதை படித்து வச்சுக்கோங்க. 2021ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ 2021 சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. நமக்கு தமிழில் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்பை என்கிற சி லக்ஷ்மி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ தமிழில் சாகித்ய அகாடமி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்பை என்கிற சி லக்ஷ்மி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்களோட இயற்பெயர் சி லக்ஷ்மி. இவங்க வந்து தமிழில் சாகித்ய அகாடமி விருது வாங்குகிற பெண் எழுத்தாளர்களில் 4வது ஆள், ஓகேவா? ஸோ பெண் எழுத்தாளர்கள் ஏற்கனவே இவங்களை பற்றி கூட டிஎன்பிஎஸ்சியில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, ஓகேவா? கீழ்கண்டவர்களில் யார் வந்து முழுமையான ஒரு பெண் எழுத்தாளராக அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சுஜாதா, சுரதா இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அதனால் அம்பைன்னு ஒரு க்வெஸ்சன் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு அதில் அந்த இமேஜ் கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், டெலகிராமில் அனுப்பிவிட்றேன், பாருங்கள், ரைட்டா? ஸோ இன்றைக்கி சண்டே வந்து டெலகிராமில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும், மாணவர்கள் கரெக்டாக தயாராகிக்கோங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு சிவப்பு எதுக்காக இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிசன், 2021ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்பை என்கிற சி லக்ஷ்மி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற 4வது பெண் எழுத்தாளர், ஓகேவா? எந்த நூலுக்காக இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சார், ரைட்? இவங்களுடைய பிற நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு 4 நூல்கள் நம்ம படிச்சுக்கலாம். என்னென்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறகுகள் முறியும், காட்டில் ஒரு மான், சக்கர நாற்காலி, சாய்வு நாற்காலிங்கிறது தோப்பில் முகமது மீரான் நம்ம படிச்சிருப்போம், அது வேறு நூல், ரைட்டா? அது சாய்வு நாற்காலி, இது வந்து சக்கர நாற்காலி, ரைட்டா? ஸோ சிறகுகள் முறியும், காட்டில் ஒரு மான், சக்கர நாற்காலி, வற்றும் ஏரியின் மீன்கள். ஸோ இந்த நூல்களுக்காக அவங்களுக்கு வந்து பார்த்திங்க, இந்த நூல்கள்லாம் வந்து அவங்களுடைய நூல்கள், அம்பையோட நூல்கள் ப்ளஸ் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, இந்த நூலுக்காக அவங்களுக்கு இந்த ஆண்டிற்கான, சாரி, 2021ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க, ரைட்? அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இவங்க ஸ்பேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இயற்கை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. ஸ்பேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி இயற்கையை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள், ஓகேவா? ஸோ அதற்கடுத்த மிக முக்கியமான பாயிண்ட்டு, 2021 பால சாகித்ய புரஸ்கார் விருது. இந்த பால சாகித்ய புரஸ்கார் விருது அப்படிந்து யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், குழந்தை இலக்கியத்திற்காக வழங்கக்கூடிய விருது, ஓகேவா? குழந்தை இலக்கியத்திற்காக வழங்கக்கூடிய விருது தான் வந்து பால சாகித்ய புரஸ்கார் விருது அப்படிம்பாங்க. அதாவது சிறுவர் நூல் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கும், மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள், ரைட்டா? ஸோ இந்த ஆண்டுக்கான விருது தமிழில் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், மு முருகேஷ் அப்படிங்கிற எழுத்தாளருக்கு கொடுத்துருப்பாங்க. முருகேஷா அப்படின்னு வரல தலைவர், அந்த மாதிரி மு முருகேஷ் அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது கொடுத்துருக்காங்க, ரைட்? எந்த நூலுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை, ஓகேவா? அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை அப்படிங்கிற நூலுக்காக இந்த ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது மு முருகேஷ் அப்படிங்கிறவருக்கு கிடைச்சிருக்கும், ரைட்? ஸோ அதற்கடுத்து பீட்டா இந்தியா, பீட்டா அமைப்போட 2021ஆம் ஆண்டின் சிறந்த நபர், பீட்டா இந்தியா அமைப்போட 2021ஆம் ஆண்டின் சிறந்த நபராக யார் தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலியா பட், ஓகேவா? ஸோ பீட்டா இந்தியா அமைப்போட 2021ன் சிறந்த நபராக யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலியா பட்.
இந்தி திரைப்பட நடிகையான ஆலியா பட் தேர்வு செஞ்சுருக்காங்க. ரைட். ஸோ பீட்டா பற்றி சொல்லணும் அப்படின்னா, பீட்டா என்பதற்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ். பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இதுதான் வந்து பீட்டா அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு 1980 ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அமைப்போட தலைமையிடம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராக் வில்லி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பீட்டா இந்தியா பற்றி இருக்கக்கூடிய தகவல்கள். நெக்ஸ்ட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட புதிய சிஇஓவாக, புதிய சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம், சிஇஓவாக யார் நியமனம் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல் குமார் கோயல் அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவர் வந்து 2022 பிப்ரவரி 1 பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ரைட். ஸோ பஞ்சாப் நேஷ்னல் வங்கியுடைய புதிய சிஇஓவாக அதுல் குமார் கோயல் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஸோ இந்த நேஷ்னல் பேங்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பிஎன்பி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு 1894 ஆரம்பிக்கப்படுகிறது. 1894 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வங்கி உருவாக மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாலா லஜபதி ராய்க்கு இருக்குது. ரைட்டா? சொல் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரரான லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவர் இந்த பஞ்சாப் நேஷ்னல் வங்கி உருவாக்கத்தில் முக்கியமான பங்கு வகித்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ரைட். இந்த வங்கியுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துவாரக்நாத் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ரைட்டா? ஸோ துவாரகை அப்படின் தான் வரும், துவாரக்நாத் இல்லை, துவாரகை, சாரி. ரைட்டா? ஸோ துவாரகை அப்படிங்கிற இடம் புதுடெல்லியில் இருக்கும். ஓகேவா? அப்போ பஞ்சாப் நேஷ்னல் வங்கியோட தலைமையிடம் பஞ்சாப் கிடையாது, புதுடெல்லி. ரைட். இதை மாணவர்கள் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதற்கடுத்து எஸ்பிஎம்ஆர்எம். எஸ்பிஎம் அப்படின்னா என்னென்னா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி. எஸ்பிஎம் அப்படின்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி. ஆர்எம் அப்படின்னா என்ன சார்? ரூர்பன் மிஷன். ஸோ அப்போ எஸ்பிஎம் ஆர்எம் அப்படின்னா என்ன சார்னா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். அதாவது நகரங்களுக்கு இணையாக கிராமங்களையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம், அதுதான் இந்த திட்டம். இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது 2015. ஓகேவா? ஸோ எஸ்பிஎம் ஆர்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது 2015. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார்னா, இந்த திட்டத்தில் அதிக பயனாளிகள் பெற்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவும் தமிழ்நாடும் தான். ஓகேவா? ஸோ இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் திட்டத்தில் அதிக பயனாளிகள் பெற்றது யார் அப்படின்னு சொன்னால், தெலுங்கானாவும் தமிழ்நாடும், இந்த ரெண்டு மாநிலங்கள் தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் தெலுங்கானா, இரண்டாவது பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு புத்தகம், டாக்டர் விஎல் தத் கிளிம்சஸ் ஆஃப் அ பயனீர்ஸ் லைஃப் ஜேர்னி. டாக்டர் விஎல் தத் கிளிம்சஸ் ஆஃப் அ பயனீர்ஸ் லைஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னா, டாக்டர் விஎல் தத்தோட மனைவி இந்திரா தத் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாங்க. இந்திரா காந்தி இல்லைங்க, இந்திரா தத்து. ரைட்டா? ஸோ இந்திரா தத் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இந்த புத்தகத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெங்கைய நாயுடு துணை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டிருக்கார். ரைட். டாக்டர் விஎல் தத் கிளிம்சஸ் ஆஃப் அ பயனீர்ஸ் லைஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை அவருடைய மனைவியான இந்திரா தத் அவர்கள் எழுதியிருக்காங்க. ரைட். ஸோ இந்த புத்தகத்தை வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவரான வெங்கைய நாயுடு வெளியிட்டிருக்கார். ஓகேங்களா? அதற்கடுத்து அந்த ஒரு லைன் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு மறக்காமல் ஞாபகத்துக்கோங்க. சீனாவிற்கான புதிய தூதராக, சீனாவிற்கான புதிய தூதராக பிரதீப் குமார் ராவத் அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பார். ரைட்டா? பிரதீப் குமார் ராவத். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்கான புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டிருப்பார். ஓகேவா? ஸோ ஏற்கனவே விக்ரம் மைஸ்ரி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அந்த விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இந்தியாவோட புதிய துணை பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டிருப்பார். ஓகேங்களா? ரைட். ஸோ அதற்கடுத்து மோடி பெயரில் புதிய சாலை, பிரதமர் மோடியோடைய பெயரில் புதிதாக ஒரு சாலை ஒன்று திறந்திருக்காங்க. எங்கே சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்கிம் மாநிலத்தில் திறந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ சிக்கிம் மாநிலத்தில் பிரதமர் மோடியோடைய பெயரில் புதிதாக ஒரு சாலை திறந்திருக்காங்க. இந்த சாலை திறந்து வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்கிமோட ஆளுநரான கங்கா பிரசாத் தான் திறந்து வச்சுருக்காரு. ஓகேவா? சிக்கிமோட ஆளுநரான கங்கா பிரசாத் தான் வந்து திறந்து வச்சுருக்காரு. சிக்கிமோட முதல்வர் பேர் என்ன சார் அப்படின்னா, பிரேம் சிங். இப்போ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சிக்கிமோட தலைநகரம் எது? ஓகேவா? ஸோ விச் இஸ் த கேபிட்டல் சிட்டி ஃபார் சிக்கிம்? ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, அடல் கல்வி நிறுவனங்கள் தரவரிசை. ஓகேவா? ஸோ அடல் கல்வி நிறுவனங்கள் அப்படின்னா, இந்த புத்தாக்க கண்டுபிடிப்புகள்லாம் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய
நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், ரைட்டா? ஸோ அதான் அடல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அடல் கண்டுபிடிப்புகள் தரவரிசையில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி, ஓகேவா? ஸோ அப்போ 2021 அடல் கண்டுபிடிப்புகள் நிறுவனங்களுடைய தரவரிசையில் ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா சென்னை ஐஐடி. ஸோ இவங்க தான் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ரைட்? ஸோ இந்த சென்னை ஐஐடி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொன்னால் 1959. இதே போல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கான்பூர் ஐஐடியும் 1959 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட முதல் ஐஐடி எது அப்படின்னு சொன்னால் கோராக்பூர், 1951 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடியது இல்லை சார் அப்படின்னா டிசம்பர் மாதம் 29 மற்றும் 30 நடப்பு நிகழ்வுகள். ஸோ மாணவர்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சண்டே ஈவினிங் 8:00 நடைபெறக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் இலவச தேர்வில் கலந்துக்கோங்க. நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் அதிக மதிப்பெண்கள் பெறுங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். 2022 நிச்சயம் உங்களை அரசு அதிகாரியாக மாற்றும். ஸோ அதற்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.